இந்த ஃபேஸ் மசாஜர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க, டீ குட்ல பண்ணது. சோ ரொம்ப வந்து ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ்ல இருக்கு. சோ ரொம்ப நல்லா ஹேண்டியா இருக்கு பாருங்க, சின்னதா இருக்கு, ரேட்டும் ரொம்ப அஃபோர்டபிளா இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. சோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முகத்துக்கு ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இப்ப நான் வந்து சிரமே அப்ளை பண்ணி காட்டுறேன். சிரம் வந்து ஒரு 3 டிராப் விட்டாலே போதும் முகம் ஃபுல்லா. ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து டே டைம்ல யூஸ் பண்ண வேண்டாம், நைட் டைம்ல இந்த மாதிரி சிரம் போட்டுட்டு ஃபேஸ் மசாஜ் பண்ணோம்னா ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி அப்போ டைரக்ஷன்ல நீங்க வந்து மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி டைரக்ஷன்ல நம்ம வந்து மசாஜ் கொடுக்கும்போது தான் ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரு யங் லுக்கிங்கா இருக்கும். எப்பவுமே வந்து முகத்துக்கு மசாஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கையில வச்சு கூட நம்ம மசாஜ் பண்ணலாம். எனக்கு வந்து மசாஜ் எப்பயாச்சும் நான் கொடுப்பேன், இருந்தாலும் அடிக்கடி அது பண்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வேற ஒண்ணும் இல்ல. அடி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம ரெகுலரா கூட இதை நம்ம பண்ணலாம். சோ ஒரு 30க்கு மேல ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து முகத்துல சுருக்கங்கள்லாம் வரும். ஏஜிங் ஆன உடனே ஒரு ரிங்கிள்ஸ் வரும், அப்புறம் கண்ணில் கருவளையம் அந்த மாதிரி நிறைய வரும். அதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி ப்ராப்பரா கேர் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து கியூர் பண்ணிடலாம். ரொம்ப நாளைக்கு இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும்னாலும் நம்ம யங்காவே இருக்கலாம்.